நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயலட்சுமி இடையிலான மோதல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் தன்னுடன் திருமணமானது உண்மை என்றால் போட்டோ ஆதாரத்தை வெளியிட வேண்டியதுதானே என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து தற்போது பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி மீண்டும் புகார் அளித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இந்த விவகாரம் தற்போது சூடு பிடித்திருக்கும் நிலையில் விஜயலட்சுமி வெளியிட்டுள்ள வீடியோவில் மிகவும் காட்டமாக பேசியுள்ளார். அதில் தான் திமுகவின் கைகூலியா என்று கேள்வி எழுப்பிய விஜயலட்சுமி வழக்கு விசாரணையில் உள்ளதால் யாரும் தன்னிடம் மோத வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இன்னைக்கு என்ன சொன்னீங்க மிஸ்டர் சீமான் அவர்களே, உங்க மேல வழக்கு கொடுத்த மாதிரி இன்னும் 6 பேர் மேல நான் வழக்கு கொடுத்துருக்கிறேனா? டே, நீ உன் நாக்கு இருக்கு பத்தியாடா, உன் நாக்கு ஒரு நாள் நீ இழுத்துட்டு சாவடா. ஒரு நாள் உனக்கு வாய் வந்து பேசுறதுக்கே உனக்கு முடியாம வந்து வாய் வந்து இழுத்துட்டு தான்டா போவோம். ஏன்னா நீ பண்ணிக்கிற பாவம் ஒன்று ரெண்டு கிடையாதுடா. நீ திமுகவோட கைக்கூலியா? நானு அவங்க சொன்னாங்களா உன்னை வந்து இந்த மார்ச்ல வந்து என்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு என்னடா சொன்ன பேச்சுவார்த்தையில 50,000 ரூபாய் போட்டுடுறேன், என்னமோ திமுக காரங்களுடைய மானம் போயிட்டு இருக்குது, அதனால வந்து பெங்களூர் இருக்க சொல்லு, எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் வர சொல்லுன்னு நான் என்ன உன்னையமா துப்புக்கட்டவா நினச்சினுக்கிறியா? உன்னையமா துப்புக்கட்டவன்னு நினச்சினுக்கிறியா? நீ பேசியிருக்கிறது, உன் மாமா பையன் பேசியிருக்கிறது எல்லாத்தையும் ஆடியோ கொடுத்து தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன். அதனால் திமுகக்காரங்க எங்கே வந்தாங்க? திமுகக்காரங்க எங்கே வந்தாங்க? நீ தானே கொழுப்பு பண்ணிட்டுருக்கிற, நீ கொழுப்பு என்னமோ சவால் விட்டுனுக்கிற, கை வச்சு பாரு பார்க்கலாம். நான் ரவுடிசம் பண்ணிருக்கிறியா? ரவுடிசம் பண்ணிருக்கிறியா? நீ என்ன பண்ணாலும் அப்போ உன் மேலே வழக்கெடுக்க மாட்டாங்களா? அப்போ எவன்டா ஓட்டு போடுவாங்க உனக்கு? மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க உனக்கு? நீ என்ன இங்கே வந்து மக்களை காப்பாற்ற வந்திருக்கிறியா, இல்லாட்டி நீ அராஜகம் பண்ண வந்திருக்கிறியா? நான் சொல்லிட்டேன் சீமான், இந்த வீடியோவில் சொல்லிடுறேன்னு, வாழ்க்கையில் நீயும் நானும் என்றைக்குமே நண்பர்கள் ஆக மாட்டோம். ஓகேயா? கட்டேசி நிமிஷம் வரைக்கும் நீயும் நானும் எதிரி தானே. நான் எனக்கு நீ எச்சரிக்கைலாம் விடாத, உன் எச்சரிக்கைலாம் தூக்கி குப்பையில் போட. விஜயலட்சுமிக்கும் தனக்கும் திருமணமாக இருந்தால் போட்டோவை வெளியிட வேண்டியதுதானே என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மாவட்டம் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதற்கு முன் எத்தனை பேரிடம் திருமணம் நடைபெற்றதோ என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நான் கேட்கிறேன், எனக்கும் உனக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கல, ஒரு போட்டோ, ஒரு போட்டோ, ஏதாவது ஒரு சான்று ஏதாவது இருக்கணும்ல? இத்தனை பேர் என்னோட போட்டோ எடுத்துருக்காங்க, போடுறாங்கல்ல, ஒன்று போடு. வாய்க்கு வந்ததை பேசுறதா? எனக்கு முன்னாடி எத்தனை பேரோட திருமணம்? அதெல்லாம் ஏன் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, கேள்வி வைக்க மாட்டீங்க? உங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கு, என்னை பார்த்தாலே ஒரு 60 இருக்கு. இதுக்கெல்லாம் கேட்குறேன், யார் வருது? நீங்கள் என் பொண்டாட்டி வருத்தப்படல, என்னை பித்த தாய் வருத்தப்படல, எனக்கு பொன் கொடுத்த மாமாமியார் வருத்தப்படல, என்னை நம்பி நிற்கிற பழகொடிப்பனக்கான சொந்தங்கள் வருத்தப்படல, என் அக்கா தங்கச்சி அண்ணன் வருத்தப்படல, நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படுறீங்கள இப்படி. சீமான் மற்றும் விஜயலட்சுமி ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி வருவது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.